ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சையத். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டாப்பர் ஸ்ட்ராட்டஜி வீடியோவை பார்த்து உங்கள் ப்ரிப்பரேஷனில் வேறு லெவலில் மாஸ் காட்டிகிட்டு இருப்பீங்களே. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்த்திங்கன்னா 5K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் டு ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ குரூப் டூ மெயின்ஸ் ரிலேட்டடாக வீடியோ மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ பார்த்துட்ருக்கீங்க, கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கரெக்டாக நோட்ஸ் எடுத்து டெஸ்ட் எழுதி இந்த அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணி வேலையை வாங்குகிற வழியை பாருங்கள். ஒரே இதை படிச்சுக்கிட்டே இருந்தால் கடுப்பாகும். ஸோ மேக்ஸிமம் ஆஸ் இயர்லி ஆஸ் பாசிபிள் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு வேலை பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வருவோம். ஸோ எதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுறா அப்படின்னா, ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம காலையில் எந்திக்கிறதே வந்து டாப்பர்ஸ் வீடியோ ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் தான் எந்திப்பீங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் சேனல்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பீங்க, வீடியோஸ் வரும். ஓப்பன் பண்ணோடனே ஃபோனில் தான் எந்திப்பீங்க, அதில் இந்த வீடியோஸ் தான் வரும். ஸோ அது வந்து ஒரு அடிக்டாக இருப்பீங்க, இல்லை வந்து ஒரு ஹேபிட்டாகவே வச்சுருப்பீங்க. படிக்கிறோமோ இல்லையோ, இந்த வீடியோ பார்த்தாலே போதும், நம்மளுக்கு ஒரு படிக்கிற ஒரு ஃபீல் கிடச்சிடும் சொல்லிவிட்டு அதை பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்குங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா, நீங்கள் தசாவதார கேரக்டராக ஆகிடுவீங்க. தசாவதார கமல் எப்படி ஆனாங்களோ அதையோடி பல மடங்கு சக்தி உங்களுக்கு கிடைக்கும். ரீசன் சொல்கிறேன், இப்போ ஒரு டாப்பர் வீடியோ எடுத்துக்கோங்களேன், அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு டாப்பரோடு நிற்க மாட்டீங்க, ஒரு பத்து மினிமம் ஒரு பத்து வீடியோவது பார்ப்பீங்க. ஸோ அந்த பத்து வீடியோவிலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதில் ஏதோ ஒன்றை சூஸ் பண்ணி அதை ஒழுக்கமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டீங்க. அது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி எப்படி ஜூஸ் ஆக்குறாங்க அந்த மாதிரி ஒரு மிக்சடு ஃப்ரூட் ஜூஸ் மாதிரி எல்லா ஸ்ட்ராட்டஜியும் எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணி வைப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, புக்கு புக்கில் வந்து நிறைய படித்து தான் நான் இது பண்ணேன் அப்படின்னு சொன்னோடனே அடுத்து தேடுவாங்க புக் லிஸ்ட்டு, வீடியோஸ் பார்த்துட்டு புக் லிஸ்ட் இது பண்ணுவாங்க. அடுத்து மளிகை கடைக்கு போனாலுமே தம்பி பொருள் என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டோன்னா அவங்க ஏதாவது ரெண்டு மூணு புக் லிஸ்ட் வச்சுருப்பாங்க, அதை அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. ஸோ அந்த லெவலில் புக் லிஸ்ட்டு வெறியராக ஆயிடுவாங்க. அடுத்த கேட்டகரி பார்த்திங்கன்னா, சில பேர் பார்த்திங்கன்னா ஃபோனில் வந்து நான் படிப்பேன், நான் வந்து கூகுள் ட்ரைவில் போட்டு படிப்பேன், இல்லை வந்து டாக்குமெண்ட்டில் போட்டு இது பண்ணுவேன், இல்லை எவர் நோட் அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணுன்னு சொன்னோன்னே இவங்களும் வந்துட்டு சரி ஓ இப்படி பண்ணால் தான் கிளியர் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணுவாங்க. அதையும் வந்துட்டு ஃபுல்லாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ண மாட்டாங்க, ஒரு வாரம் பண்ணுவாங்க மேக்ஸிமம், அதுக்கப்புறமா தெரிஞ்சு போயிடும் நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டு அடுத்து இது பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி பல வித்தைகளை வந்துட்டு டாப்பரே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஒழுக்கமாக கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதை பார்த்துட்டு நானும் டாப்பராகிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கடைசியில் ஒன்றும் இல்லாமல் ப்ரிப்பரேஷனே ஸ்பாயில் பண்ணக்கூடிய ரேஞ்சில் பல ஆஸ்பிரன்ஸ் இருப்பீங்க. ஸோ அப்படி இருந்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணாதீங்க, இப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நிறைய காம்படிஷன் இருக்காங்க இந்த குரூப் டூ மெயின்ஸு கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ கஷ்டப்பட்டு படிச்சுட்ருக்காங்க. நீங்கள் அப்புறமா கரெக்டாக ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னு நீங்களே காம்படிஷன் வந்து பயங்கரமாக இச்சாயிரும். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி டாப்பர் வீடியோ பார்த்து என்ன பண்ணணுமோ அது பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா, இங்கே எல்லாருமே யூனிக் தான். இப்போது வந்து ஒரே வீட்டில் இருக்கிறவங்களே அக்கா தம்பியாக இருக்கலாம், அண்ணன் தங்கச்சியாக இருக்கலாம், இல்லை அண்ணன் தம்பியாக இருக்கலாம், இப்படி யாரை எடுத்துக்கிட்டாலுமே ஒரே குடும்ப சூழ்நிலையிலேருந்து வரவங்களுக்கு அவங்களோட கேரக்டர் வைஸு ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாத்துக்குமே ஒர்க் அவுட் ஆகும், ஒரு விஷயம் எப்படி எல்லாத்துக்குமே ஒர்க் அவுட் ஆகும்? ஸோ இது வந்து வீடியோலேயும் சொல்லுவாங்க, ஸ்டாப்பர்ஸே அவங்க வீடியோ மேக் பண்ணும்போது சொல்லுவாங்க, இது வந்து யூஸ் கரெக்டாக பார்த்து உங்களுக்கு செட் ஆனால் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் அதெல்லாம் நம்ம கேட்க மாட்டோம், அதுக்கு முன்னாடி போர்ஷன் வரைக்கும் நம்மளுக்கு கேட்போம், அதுக்கடுத்து இதெல்லாம் கேட்க மாட்டோம். ஸோ இதுவும் செட் ஆகும்னு நினச்சி அதையும் ஃபாலோ பண்ணி ஸ்பாயில் பண்ணிக்க வேண்டியது. அடுத்து தேர்டு திங், நம்ம வந்து குரூப் டூ மெயின்ஸ் படிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம், குரூப் டூ மெயின்ஸ் படிக்கிறதுக்கு கஷ்டம், ஸோ இதெல்லாம் வந்து மறைக்கணும்ல. ஸோ நான் ப்ரிப்பரேஷனில் இருக்கணும் சொல்லணும், அதே நேரத்தில் ப்ரிப்பேரும் பண்ணக்கூடாது, படிக்கிற மாதிரி இருக்கணும் படிக்காமலும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த டாப்பர் ஸ்ட்ராட்டஜி வீடியோவை பார்த்து மனசு தேத்திக்குவீங்க. சரி ஓகே, இன்றைக்கி படிக்கலை, பட் ஆனால் ஒரு வீடியோ பார்த்துட்டோம், நம்மளுக்கு வந்து அப்படியே அவங்க சொல்லியிருப்பாங்க, அவங்க ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் சொன்னோன்னே அந்த ஒரு ப்ராசஸ் போன மாதிரியே இருக்கும், அப்படியே மைண்டில் வந்து அடுத்த குரூப் டூ ஆஃபீஸர் மாதிரிலாம் கனவுலாம் வரும், எல்லாமே வரும். பட் ஆனால் பேப்பரில் வரணுமே ஃபைனல் எக்ஸாமில், அதுக்கு படிச்சிருக்கணும், டெஸ்ட் எழுதிருக்கணும், எல்லாம் பண்ணியிருக்கணுமே, அவங்க அதை பண்ணாங்க, இப்போ வீடியோ மேக் பண்ணுறாங்க. நீங்கள் பண்ணாமல் வீடியோ மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தேன்.
டாப்பர் ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதிலிருந்து வெளியே வராதிங்க. அந்த அடிக்ஷனில் இருக்கீங்கன்னா அப்படியே அடிக்ஷனாகவே இருங்க. ஸோ அதிலேருந்து வெளியே வந்துட்டிங்கன்னா காம்படிஷன் பயங்கரமாக எகிரிடும். ஏன்னா உங்களுக்கு வந்து குரூப் டூ ஆஃபீஸர் ஆகணுங்கிற இன்ட்ரெஸ்ட் கிடையாது, குரூப் டூ படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் கிடையாது, வேலை வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா வந்ததே வந்து டாப்பர் ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்க்க தானே இந்த ப்ரிப்பரேஷனுக்கு. ஸோ அதனால் அதை மட்டும் கரெக்டாக பாருங்கள். அது தவிர வேறு எதுவும் எக்ஸ்ட்ராலாம் பண்ணிடாதீங்க. ஸோ அவங்க சொல்கிற விஷயங்களை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க போதும். ஸோ இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். சரி, 5000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க, இதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணணும், அது சும்மா மேக் பண்ணால் நல்லா இருக்காது, இப்படி ஒரு விஷயம் மோட்டிவேஷனெலாம் பேசினா நல்லாயிருக்குன்னு சொல்லி தான் மோட்டிவேட் பண்ணுறேன். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.